ஆர்வமுடன் மதுவாங்கிய மதுப்பிரியர்கள். கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவினால் மதுக்கடைகள் அனைத்து மூடப்பட்டிருந்த நிலையில் சில தளர்வுகளுடன் இன்று திறக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர் பகுதியில் அமைந்துள்ள அனைத்து அரசு மதுபான கடைகளிலும் ஆர்வமுடன் குடைபிடித்து மதுவாங்க வந்த மதுப்பிரியர்கள். தற்போது அங்குள்ள கள நிலவரத்தை நமது செய்தியாளர் ஆனந்திடம் கேட்டு பெறலாம். சொல்லுங்க ஆனந்த். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர் பகுதியில் அமைந்துள்ள அனைத்து அரசு மதுபான கடைகளிலும் ஆர்வமுடன் குடிமகன்கள் குடைபிடித்து மது வாங்கி வந்தனர். கரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவினால் மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்த நிலையில் சில தளர்வுகளுடன் வணிக நிறுவனங்கள் செயல்படலாம் என அரசு கூறியிருந்தது. இந்நிலையில் சில மாநிலங்களில் விதிமுறையின்படி மதுபான கடைகள் திறக்கலாம் என அறிவிப்பு வந்ததை அடுத்து தமிழகம் முழுவதுமுள்ள மதுப்பிரியர்கள் தமிழகத்திலும் இந்நிலை வருமா என ஆவலுடன் காத்திருந்த போது மாநில அரசு மே 7 முதல் மதுக்கடைகள் திறக்கப்படும் என அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பினால் மதுப்பிரியர்கள் சந்தோஷம் அடைந்த நிலையில் இருந்து வந்தனர். இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை அரசு நேர காலங்கள் நிறைவேற்றி சில விதிமுறைகளை கட்டுப்பாடுகள் விதித்து மதுபான கடைகள் திறந்தது. 50 மேற்பட்டவர்கள் காலை 10 முதல் 1 வரையிலும், 50 மேற்பட்டவர்கள் மதியம் 1 முதல் 3 வரையிலும், 40 உட்பட்டவர்கள் 3 5 வரையிலும் ஒரு நாளைக்கு 4 என நிர்ணயம் செய்து கடைகளில் கொடுக்கப்பட்டு வருகிறார்கள். கடைகள் திறக்கப்பட்டு கடைகள் திறந்தவுடன் 50 மேற்பட்டவர்கள் தங்களது ஆதார் அட்டையுடன் கைகளில் குடையை பிடித்தபடி வரிசையில் நின்று சமூக இடைவெளியை கடைபிடித்து மிகுந்த ஆர்வத்துடன் மதுபாட்டில்களை வாங்கிச் சென்றனர். இவர்களுக்கு மத்தியில் பெண்மணி ஒருவரும் ஆர்வமுடன் மதுபாட்டில்களை வாங்கிச் சென்றார். மதுக்கடையில் விற்பனை செய்யும் அதிகாரிகள் ஒளிபரிக்கும் மூலம் ஆதார் அட்டை, முகக்கவசம் ஆகியவற்றை அவசியம் கொண்டு வர வேண்டும் என அறிவித்த வண்ணம் மதுபாட்டில்களை விற்பனை செய்தனர். உங்கள் தகவலுக்கு நன்றியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.